வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ருஜு பொருத்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது கண்டிப்பா பார்க்கணுமா? அப்படின்னா என்ன சார்? ருஜு பொருத்தம்னா ஒருத்தருடைய லாங்குவிட்டியை வந்து பார்க்கறது தான் ருஜு பொருத்தம். ரெண்டு நட்சத்திரங்கள் சேரும் போது அவங்க ரெண்டு பேருக்கும் லாங்குவிட்டி எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் தான் ருஜு பொருத்தம். சப்போஸ் உங்களுக்கு ருஜு பொருத்தம் பார்க்கறதுல ப்ராப்ளமாக இருந்ததுன்னா சாட்டையும் எடுத்து பிண்டாயும் அம்சாயுன்னு ரெண்டு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க எவ்வளோ நாள் வந்து உயிரோடு இருப்பாங்க, எப்படி இருப்பாங்கன்றதை கால்குலேஷன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜெமினி அஸ்ட்ராலஜியில் தனியாகவே இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தரோட லாங்குவிட்டி கால்குலேட் பண்ணலாம். நிறைய பேர் என்னுடைய கசினுக்கே வந்து ருஜு பொருத்தம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அவருக்கு வந்து லாங்குவிட்டி செக் பண்ணி கல்யாணம் பண்ணல, ரெண்டு பேருக்கும் லாங்குவிட்டி இருந்தது அப்படின்றது. அவங்க இன்னும் நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எப்பயுமே நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா, இப்போ நீங்கள் மேட்சிங் பண்ணுறீங்கன்னா 50 ஹாரோஸ்கோப் 60 ஹாரோஸ்கோப்லாம் எடுத்தீங்கனாலே ஒன்று மேட்ச் பண்ணுறவர் ஏதோ தப்பு பண்ணுறாருன்னு அர்த்தம், அதாவது அந்த பண்ணுற ஜோதிடரே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டாருன்னு அர்த்தம். ஒரு 5-6 ஹாரோஸ்கோப் பார்த்து அதில் ஒரு 10 ஹாரோஸ்கோப் எடுத்துன்னு வரீங்கன்னா நல்லா மேட்ச் பண்ணுறவங்க 7-8 மேட்ச் பண்ணி தருவாங்க. அண்டு நல்லா மேட்ச் பண்ணாதவங்க தான் இந்த மாதிரி பயம், தன்னை வந்து கேள்வி கேட்டுருவாங்களோ, பக்கத்தில் இருக்காங்களோ, சரியாக கற்றுக்கலையோன்றவங்க தான் எப்போ பார்த்தாலும் ஹாரோஸ்கோப்பை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக திருமண பொருத்தம் அப்படிங்கும் போதே நிறைய கேள்விகள் வருது. தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம்.